ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துருங்கமோட சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்மளுக்கு வந்துட்டு இன்ஸ்டாகிராம்லேயும் அதுக்கப்புறம் யூடியூப்லேயும் அந்த கமெண்ட்டுக்கான ரிப்ளை தான் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம். ஸோ அவங்க என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிபிஹெச், ஸோ இந்த கோர்ஸுடைய டீட்டெயில்ஸ் பற்றி கேட்டிருந்தாங்க. அதுவும் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா அந்த வீடியோவில் கொடுக்க போகிறோம். ஸோ பிபிஹெச்சுடைய ஃபுல் ஃபார்ம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பேச்சுலர் ஆஃப் பப்ளிக் ஹெல்த். ஸோ இதுவுமே வந்துட்டு நம்ம வந்துட்டு எம்பிஹெச் டபிள்யூ. ஸோ இந்த கோர்ஸை பற்றியான டீட்டெயில்ஸ் வந்துட்டு கேட்டிருந்ததுனால அவங்களுக்கு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அந்த வீடியோவை பார்த்துட்டு இவங்க என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க, பேச்சுலர் ஆஃப் பப்ளிக் ஹெல்த், ஸோ இந்த கோர்ஸை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கான ரிப்ளை தான் வீடியோவாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலுடைய நேம் வந்துட்டு துணுக்குமுட்டை. ஸோ இதில் எஜுகேஷன் ரிலேட்டட் தொடர்ந்து நம்ம கொடுத்துட்டே இருக்கோம், நீங்கள் உங்கள் ஆதரவை சப்ஸ்கிரைப் மூலியமாக கொடுத்துட்டே இருக்கீங்க. ஸோ இப்போ பிபிஹெச் பற்றி பார்க்கலாம். ஸோ பிபிஹெச் அப்படிங்கிறது பப்ளிக் ஹெல்த் கோர்ஸ், பேச்சுலர் கோர்ஸ், அலைடு ஹெல்த் சயின்ஸ் கோர்ஸ். ஸோ இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கான குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி 12th ஃபினிஷ் பண்ணியிருக்கணும். ஸோ நீங்கள் வந்துட்டு பாஸ் பண்ணியிருந்தால் அப்படிங்கிறது எலிஜிபிலிட்டி. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு மெரிட்டில் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நல்ல மார்க் எடுத்து ஸ்கோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது ஒரு 4 இயர்ஸ் கோர்ஸ். ஸோ இதில் வந்துட்டு ப்ராக்டிக்கல் நாலேஜ், அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஃபீல்டு ஒர்க், ஸோ இந்த மாதிரியான இது வந்துட்டு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு கோர்ஸ். ஸோ இந்த கோர்ஸில் நமக்கு எதை கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்பெஷலி பப்ளிக் ஹெல்த் இதை பற்றி தான் நிச்சயப்படுறாங்க அப்படின்னா நிறைய நமக்கு சொல்லி தருவாங்க. அதுக்கு அதை தவிர்த்து இருக்கக்கூடிய நிறைய ஆஸ்பெக்ட், இந்த பப்ளிக் ஹெல்த் ரிலேட்டடான ஆஸ்பெக்ட்ஸை பற்றி தான் இந்த கோர்ஸில் நமக்கு சொல்லி தருவாங்க. ஸோ இங்கே சொல்லி தரக்கூடிய கோர்சஸில், இந்த கோர்சஸில் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன சப்ஜெக்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, ஹியூமன் அனாட்டமி, ஃபிசியாலஜி, அதுக்கப்புறம் எபிடமியாலஜி, பயோஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ஹெல்த் பாலிசி, மேனேஜ்மெண்ட், என்விரான்மெண்டல் ஹெல்த்து, சோசியல் அண்ட் பிஹேவியல் சயின்சஸ். ஸோ இந்த மாதிரியான சப்ஜெக்ட்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோர்சஸில் இன்க்ளூட் பண்ணியிருக்கிறாங்க, சிலபஸாக வந்துட்டு இருக்குது. ஸோ இது ஒரு அலைடு ஹெல்த் சயின்சஸ் கோர்சஸ் அப்படிங்கிறதுனால நீங்கள் வந்துட்டு இதில் 2 இயர்ஸ் இல்லை 3 இயர் வந்துட்டு ஒரு டிப்ளமோ கோர்சஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, அலைடு ஹெல்த் சயின்சஸில் 2 இயர் 3 இயர் டிப்ளமோ கோர்சஸ் பண்ணியிருந்தீங்கன்னாலும் நீங்கள் இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கு எலிஜிபிலிட்டியாக இருக்கிறீங்க. ஸோ ஃபஸ்ட்டு சொன்ன எலிஜிபிலிட்டி அப்படிங்கும்போது 12th நீங்கள் பயாலஜி குரூப் எடுத்து படிச்சிருந்தீங்கன்னா எலிஜிபிள். அது போக 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் வந்துட்டு நீங்கள் டிப்ளமோ கோர்சஸ் அலைடு ஹெல்த் சயின்சஸில் முடிச்சிருந்தாலும் நீங்கள் எலிஜிபிலிட்டி. ஸோ இந்த கோர்ஸ் முடிச்சிருந்தால் நம்ம என்னென்ன மாதிரியான ஜாப் ப்ரொஃபைல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக பப்ளிக் ஹெல்த்து கன்சல்டன்ட், அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹெல்த் கேர் மேனேஜர், ஹெல்த் கேர் கன்சல்டன்ட்டு, அப்புறம் பப்ளிக் ஹெல்த்தில் இருக்கக்கூடிய ரிசர்ச் சயின்டிஸ்ட், அப்புறம் என்விரான்மெண்டல் ஹெல்த் ஆஃபீஸர், அப்புறம் பப்ளிக் பாலிசி ரைட்டர். ஸோ இந்த மாதிரியான ஜாப் ப்ரொஃபைல் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ எந்தெந்த மாதிரியான இடங்களில் வந்துட்டு இந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஏற்படுத்தி தர்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது, நமக்கு வந்துட்டு கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்லேயும் இருக்குது, அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் ஆர்கனைசேஷன் என்ஜிஓலையும் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ணலாம். பப்ளிக் அப்படின்னு சொல்லும்போது வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், யூனிசெஃப், அப்புறம் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ், அப்புறம் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், பெரிய பெரிய ஐடி கம்பெனிஸ் இங்கெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த பப்ளிக் ஹெல்த் ஆஃபீஸர் அப்படிங்கக்கூடிய ஒரு போஸ்டிங் இருக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் இந்த கோர்ஸ் பிடிச்சிருந்தா எலிஜிபிளாக இருப்பீங்க. ஸோ இந்த கோர்ஸுக்கான சேலரி பேக்கேஜஸ் அப்படின்னு பார்க்கும்போது 2 அசோசியேஷன்லேயுமே இருக்குது. ஸோ பப்ளிக் அசோசியேஷன்லேயும் ஒர்க் இருக்குது, அப்போ போக ப்ரைவேட் அசோசியேஷன்லேயும் ஒர்க் வந்துட்டு இருக்குது. ஸோ நீங்கள் வந்துட்டு மினிமம் 4 லேக்லேருந்து ஆரம்பித்து பெரானம் தான், பெரானம் 4 லேக்லேருந்து ஆரம்பித்து 12 லேக்ஸ் வரைக்கும் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள், சேலரி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. இதுவே நீங்கள் அப்ராட் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா அங்கே அதுக்கேற்ற மாதிரியான சேலரி பேக்கேஜஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ நீங்கள் இப்போ 12th முடிச்சுட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், 12th படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ நெக்ஸ்ட்டு என்ன கோர்ஸ் எடுத்து படிக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது உங்களுக்கு பப்ளிக் ஹெல்த் ரிலேட்டடான கோர்சஸ் படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பேச்சுலர் ஆஃப் பப்ளிக் ஹெல்த் கோர்சஸ் எடுத்து படிங்க, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நிறைய ஃபீல்டு ஒர்க்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ராக்டிகல்ஸ் ஒர்க்குங்கிறது அதிகமாக இருக்கிறதுனால இந்த கோர்ஸ் வந்துட்டு உங்களுக்கு ஒரு போர்டமாக இருக்காது, நல்ல யூஸ்ஃபுல்லான ஒரு கோர்சஸாக இருக்கும். பட்டு இதில் வந்துட்டு நீங்கள் நிறைய பப்ளிக் ஹெல்த் அப்படிங்கிற ஒரு கிரிட்டீரியாவை வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக ஃபேஸ் பண்ணணும். ஸோ பப்ளிக்கு ஹெல்த் ரிலேட்டடான இதை வந்துட்டு நம்ம இது வந்து கொண்டு போகணும் அப்படிங்கிறது மெயின் எய்மு இந்த கோர்ஸ் இருக்குது. ஸோ இந்த கோர்ஸ் எடுத்து படிக்க நினச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோவில். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா
பேச்சுலர் ஆஃப் பப்ளிக் ஹெல்த் கோர்ஸோடைய டீட்டெயில்ஸ் வந்துட்டு நம்ம கொடுத்துருக்குறோம். ஸோ இந்த வீடியோ கேட்டு அவங்களுக்கு வந்துட்டு ரொம்ப நன்றி. இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இனி இந்த வீடியோ பார்த்து கட்டாயமாக லைக் பண்ணுங்கள். மற்ற எல்லாருக்கும் வந்துட்டு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு துணுக்கு முட்டைக்கு இது ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்மளுடைய சோஷியல் மீடியா பேஜஸ்லாம் எல்லா வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷன்லையும் இருக்குது, போய் பாருங்கள், செக் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு கட்டாயமாக வந்துட்டு எடுத்து கொடுக்குறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.